ஒரு பத்தியம் அதிகம் உள்ள ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாலை தான் ஒருத்தருக்கு மஞ்சகமாலை வந்திருக்கு அப்படின்னாலே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஊர் பக்கங்களில் கிராமங்கள்லேயும் சரி இப்போ நகர்ப்புறங்கள்லையும் சரி காமாலை வந்ததுனாலே உணவில் ரொம்ப கட்டுப்பாடு கொடுப்பாங்க எண்ணெய் பலகாரங்கள் எடுக்கக்கூடாது புலால் உணவு எடுக்கக்கூடாது ஈவன் வீட்டில் வந்து தாளிச்சு கூட காய்கறிகளை வந்து தாளித்து கொடுக்கறது கொஞ்சம் துளியளவு கூட எண்ணெய் சேரக்கூடாது அஜீரணம் தரக்கூடிய உணவுகள் எதையுமே எடுக்கக்கூடாது ரொம்ப இயல்பாக எளிதாக சமைத்து சாப்பிடக்கூடிய உணவுகளை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன் இவ்வளவு காமாலைக்கு இந்த அளவுக்கான ஒரு விஷயம் இவ்வளவு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாலை நோய் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு வைரஸ்னால் ஹெப்பாடைட்டிஸ் ஏ பிசின்னு நிறைய பிரிவுகள் இருக்குது சாதாரணமாக வரக்கூடிய காமாலைங்கிறது வந்து ஹெப்பாடைட்டிஸ் ஏ வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு நோய் இந்த மஞ்சக்காமலைங்கிறது இந்த ஹெப்பாரைட்டிஸ் ஏ வைரஸ் போய் ஈரல் செல்களை வந்து தற்காலிகமாக அதனுடைய செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த ஏ வைரஸை பற்றி அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு தான் மருத்துவ உலகம் சொல்லுது எப்படி வந்ததோ கொஞ்ச நாளைக்கு அந்த ரொம்ப காய்ச்சல் இருக்கிறது அதுக்கப்புறம் அஜீரணம் இருக்கிறது உடம்பெல்லாம் மஞ்சளித்து போகிறது சில நேரத்தில் வெள்ளை சட்டை போட்டால் வேர்வேல அந்த மஞ்சள் நீர் நிறைய வந்து அந்த சட்டையை மஞ்சளித்து போகிற மாதிரியான விஷயம் கண்கள் மஞ்சளித்து போகிறது சிறுநீர் நிறையா மஞ்சள் நிறத்தை ரொம்ப அடர்ந்த மஞ்சளில் போகிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நம்ம குடும்பங்கள்லேயே சில பேருக்கு வந்திருக்கதை பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் அது வந்த மாதிரியே கொஞ்சம் நல்ல கட்டுப்பாடான உணவோடு சில மருத்துவம் எடுத்துக்கொண்டான்னா அது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை உடம்பை விட்டு அந்த வைரஸ் வெளியே போயிடும் ஆனால் அந்த பஞ்சக்காமலை ஏன் இந்த அளவுக்கு கட்டுப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது ஈரலில் போய் தாக்குதலை ஏற்படுத்துறதுனால தான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் சில உறுப்புகளை பற்றி உடல்லையே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய உறுப்பு அப்படின்னு கேட்டால் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூளை தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படிம்பாங்க சில பேர்கிட்ட கிடனால் இல்லை இல்லை இதயம் தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படிம்பாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான உடல்லேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு உறுப்பு அப்படின்னா அது கல்லீரல் தான் அந்த கல்லீரலில் இந்த நோய் வந்து கிருமி போய் தாக்குதல் ஏற்படுத்துறதுனால ஈரலில் வரக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறதுனால தான் காமாலைக்கு அந்த அளவுக்கு ஒரு பயமும் எச்சரிக்கையும் உணவு கட்டுப்பாடும் அந்த காலத்துலேருந்தே இருக்குது ஏன்னா அந்த கல்லீரல் தான் நமக்கு வந்து உடலுடைய வளர்ச்சிதை மாற்றங்களில் நிறைய பங்கு வகிக்குது நம்மளுடைய ஜீரணமாக இருக்கட்டும் இல்லைன்னா இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறதா இருக்கட்டும் சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கிறதா இருக்கட்டும் இரத்த தட்டுக்களை உற்பத்தி செய்கிறதாக இருக்கட்டும் உடல்ல இருக்கக்கூடிய பல நச்சுக்களை டீடாக்சிஃபை பண்றது அப்படிமாங்க நச்சுக்களை வந்து வெளியேற்றி உடம்புல உடம்பை வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்து பல வேலைகளை செய்யறது வந்து ஈரல் தான் இந்த ஈரல்ல செயல் தேக்கம் ஏற்பட்டால் ஈரல் செயலற்று போனால் இல்லை ஈரலில் பெரும் நோய் நிலைகள் வந்துட்டுனா அது உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த காமாலையில் அவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க காமாலையின் போது அது தற்காலிகமாக ஈரலினுடைய செல்கள் பெடோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செல்களினுடைய செயலில் ஒரு தேக்கத்தை உண்டாகும் அப்படி தேக்கம் உண்டாகும் பொழுது அந்த பித்த நீரினுடைய சுரப்பு வந்து பாதிப்பு உண்டாகும் அந்த பித்த நீரினுடைய சுரப்பு அதிகமாகிறதுனால அது நேரடியாக இரத்தத்தில் கலந்து அந்த பிலுருவின் பிலுவடியின் வந்து மெட்டபலைஸ் ஆகாமல் சிறுநீரில் நிறைய போகிறது ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறதுனால தான் கண்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் வர்றது நம்மளுடைய தோளில் வந்து அந்த மஞ்சள் கழிவு நிறைய வருது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்குது இந்த நேரத்தில் பித்த நீர் நல்லா இருந்தால் தான் ஜீரணத்தில் நல்லா வந்தால் தான் நல்ல கொழுப்பை வந்து சீரணிக்கக்கூடிய தன்மை உடலில் இருக்கும் அது குறைவுபட்டு சிதைவுபட்டு இருக்கிறதுனால தான் இந்த காலத்தில் புலால் உணவுகளை தவிர்க்க சொல்கிறாங்க ஒருத்தருக்கு காமாலை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலோ காமாலைக்கான குறிகுணங்கள் தெரிஞ்சாலோ எண்ணெய் பலகாரங்களை முழுமையாக தவிர்த்திடணும் அது வந்து இப்போல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு கூட அதிக கொழுப்பு எண்ணெய்களை அந்த நேரத்தில் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குறிப்பாக என்ன சாப்பிடணும் அப்படின்னா நல்ல நீர் மோராக மோரை வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் நீர் மோராக ஆக்கின மோரில் சேர்ந்த கஞ்சி இல்லை மோர் சாதம் அதில் கூட்டு மாதிரியான காய்கறிகளை வச்சு மட்டும்தான் சாப்பிடணும் ரொம்ப புளிப்புள்ள உணவுகளை கூட தவிர்த்தணும் ரொம்ப வத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு அது மாதிரியான புளி அதிகம் கரைச்சிருக்கக்கூடிய உணவுகளை கூட அந்த நேரத்தில் தவிர்த்திடலாம் நல்லா இளநீர் கொடுக்கலாம் பழச்சாறுகள் சாப்பிடலாம் அன்றைக்கு முந்தின நாள் அரைச்ச இட்லி மாவில் அந்த மாவில் செய்த இட்லியோ தோசையோ மட்டும்தான் அந்த நேரங்களில் எடுத்துக்கொள்ளணும் மிக மற்றபடி ரொம்ப ரோஸ்ட்டு மாதிரி தோசை போட்டு சாப்பிட்றது ரொம்ப இந்த துரித உணவுகள்னு கடையில் கிடைக்கக்கூடிய உணவுகளை வாங்கி செய்கிறது இது எதையுமே நம்ம தவிர்க்கணும் ஏன்னா ஈரல் வந்து கொஞ்சம் செயல்பாட்டு தேக்க நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி துரித உணவுகள் இருந்து வாங்கிட்டு வர்ற ஒரு ஈவன் நூடுல்ஸாக இருந்தாலும் சரி ரெடி டு எயிட் ஃபுட் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து அது கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக நிறைய நொதிகளை உப்புக்களை எல்லாம் அதில் சேர்த்துருப்பாங்க அந்த நொதிகள் உப்புக்கள் வந்து ஈரலை பாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படலாம் அதனால் முடிந்த வரைக்கும் அந்த உணவுகளையும் தவிர்த்திடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வயிறில் புண்ணாகாமல் இருப்பதற்கு கொஞ்சமாக கொஞ்சம் கொழுப்புத்தன்மை இருந்தால் கூட புண்ணை ஆற்றக்கூடிய தேங்காய் பாலை கொஞ்சம் நீர்த்து உணவோடு சேர்த்து சாப்பிடலாம் அது தவிர பல சாறுகளையும் தொடர்ந்து நம்ம அந்த சமயங்களில் எடுத்துகிட்டு வரலாம் இதோடு சேர்ந்து ஒருவேளை தோலில் ரொம்ப அரிப்பு வருது இல்லைன்னா காய்ச்சல் மிக அதிக அளவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவம் செய்து கொள்றதும் ரொம்ப முக்கியம் பொதுவாக இந்த மாதிரியான காமாலை இருக்கும் பொழுது மிகச்சிறந்த ஒரு உணவாகவும் மிகச்சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கீழாநெல்லி இந்த கீழாநெல்லியினாலேயே சித்த மருத்துவத்திற்கு மிகப்பெரிய பெயர் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இன்றைக்கு அளவுக்கு இந்த ஹெப்பாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெப்பாட்டிஸ் ஏ வைரஸுக்கும் சரி பி வைரஸுக்கும் சரி ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கீழாநல்லி தான் அந்த கீழாநெல்லி நல்ல தரையிலேருந்து ஒரு சான் அளவுக்கு உயரமாக வளர்ந்த கீழாநெல்லியை வேரோடு பிடுங்கி நல்லா கழுவி கொள்ளணும் நல்லா தண்ணீரில் கழுவிட்டு அதில் இருக்க மண் தூள்கள் தூசிலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கழுவிட்டு ஒரு ஐந்தாறு செடியை ஒரு கொஞ்சம் போல் மோர் விட்டு அரைச்சிக்கிட்டு மோர் விட்டு அமீர் இருந்தால் அமியில் அரைச்சிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு காலையில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்றதுக்கும் நல்ல அனுபானமாக நம்ம எடுத்துக்கொள்வது மோர் தான் அந்த மோரில் அந்த கீழாநெல்லி எடுத்தோம்னா அது வைரஸினுடைய பெருக்கத்தையும் குறைக்கும் கூடவே ஈரலினுடைய செல்களையும் பாதிப்படையாமல் பாதுகாக்கணும் இன்றைக்கு நவீன அறிவியல் முதக்கொண்டு அவர்கள் ஒத்துக்கொண்டு நவீன அறிவியல் மருந்துகளில் கூட அது இன்றைக்கு சேரக்கூடிய அளவில் வந்துருச்சு அதனால் கீழாநல்லி தான் இந்த காமாலை நேரத்தில் ஒரு மனிதருக்கு மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய உணவு வந்து கீழாநல்லி அதுக்கு அடுத்த ஒரு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணி கீரைன்னு உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது அது வந்து தலைக்கு தேர்க்கக்கூடிய முடியில் சேர்க்கக்கூடிய முடித்தைலத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு ஏன்னால் கரிசிலாங்கண்ணி கீரையை வந்து அரைச்சி சார் எடுத்து நல்ல தேங்காய் அணையில் காய்ச்சி தான் பல வீடுகளில் வந்து அந்த காலத்தில் தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கான தைலம் காய்ச்சுவாங்க ஏன் வந்து தலைமுடி தைலத்தில் அது சேர்த்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தாலே அது வந்து கரிசலாங்கண்ணி பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் உடலில் பித்தம் வியாபித்து ரொம்ப அதிகரித்து இருக்கும் பொழுது அதை குறைத்தால் தான் நல்ல தலைமுடி கொட்டுறது குறையும் தலைமுடி நல்லா வளரும் அப்படிங்கிறதுனால தான் கரிசலாங்கண்ணி கீரையை வந்து தலைமுடி தைலத்தில் சேர்த்தாங்க இந்த காமாலை பொழுதுலையும் பார்த்தீங்கன்னா உடலில் பித்தம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சமயம் அப்போ அந்த பித்தத்தை குறைப்பதற்கும் கரிசலாங்கண்ணி கீரையை உள்ளுக்கு கொடுக்கணும் எப்படி கீழா நம்ம காமாலைக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம பயன்படுத்தினோம்னா இந்த காமாலை சமயத்தில் ஈரல் பாதிப்புகள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம் அந்த கரசலாங்கண்ணி கீரையை சாதாரணமாக கீரை சமைக்கிற மாதிரி அதனுடைய இலைகளை வந்து எடுத்து அதை சாதாரணமாக எப்படி அரைக்கீரை சிறுகீரை செய்கிறாங்களோ அது மாதிரியான கீரையாக செய்து கொள்ளலாம் இல்லை அப்படி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த கரசலாங்கண்ணி கீரையை நல்ல நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் அதுவும் இந்த வைரஸினுடைய பெருக்கத்தை குறைக்கும் ஈரலை வந்து காமாலை அணுக்கள் காமாலையினால் பாதிப்படையாமல் வைத்துக்கொள்வதுக்கும் உதவியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல உணவு கட்டுப்பாடு இருந்து நல்ல கீழாநெலி கரிசலாங்கண்ணி இருந்தும் அதுக்கப்புறம் நல்லா நோய் போயிடுச்சு நல்ல காய்ச்சல் இல்லை வயிற்று வலி இல்லை வயிறில் தெரிஞ்ச அந்த ஈரல் வீக்கம் அதெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னு இருந்தா கூட அதற்கு அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு மாத காலம் வரைக்காவது நம்ம பத்தியத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வைரஸ் முழுமையாக போன பின்னாரும் நம்ம உடல் நோய் எதிர்பாற்றல் குறைந்திருக்கக்கூடிய சூழல்ல மற்ற நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு டைஃபாய்டு வந்துடலாம் அந்த நேரத்தில் கொசுக்கடினால் மலேரியா ஆகலாம் அதனால காமாலை வந்து போச்சு அப்படின்னா அடுத்த ஒரு மாத காலத்துக்கு கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு அவசியம் ஸோ ஒட்டு மொத்தத்தில் காமாலையை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் எடுத்துக்கொண்டு அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து உணவில் பழங்களை அதிகம் சேர்த்து கீழாநெல்லியும் கரிசலாங்கண்ணையும் சேர்த்து கொண்டால் நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனையும் அவருக்கு வராது